இந்த திராவிட இயக்கத்தவனுக்கு எவனுக்கு காய்ச்சல் வந்தாலும் இந்தியாவில் வைத்தியம் பார்க்க மாட்டான். அண்ணா துறைக்கு தொண்டையில புற்றுநோய், வாழ்நாள் பூரா இந்துக்களை திட்டே இருந்தான். அண்ணா துறை வாழ்நாள் பூரா இந்துக்களை திட்டே இருந்தான். யாரு? ஈவ ராமசாமி நாயக்கர். அவருக்கு மூத்த செட்டியை தூக்கிட்டே நடக்கணும் கூடவே ஒரு ஆள். பக்கத்துல நாத்தம் தாங்க முடியாது சாஸ்தா. ஈவர பக்கத்துல எவனும் நிக்க முடியாது. குளிக்க மாட்டான் ஆளு, குளிக்க முடியாது. கடவுள் கொடுத்த தண்டனை. அண்ணா துறைக்கு தொண்டையில புற்றுநோய். பெருந்தலைவர் காமராஜர் எப்படி அமரர் ஆனார்? அவர் நேசித்த காந்தியடிகள், அவர் பின்பற்றிய காந்தியடிகளுடைய கொள்கை. அந்த காந்தியடிகள் என்றைக்கு பிறந்தார்? அக்டோபர் 2 அன்றைக்கு காந்தியின் சீடர் கருப்பு காந்தி அன்றைக்கு உயிர் நீத்தார். பைரவா விளக்க அணைச்சு தூக்க போனார். அப்படியே தூக்கத்தில் உயிர் விழுது. மரணம் அவரை அணைத்துக் கொண்டது, தியாகச்சுடர் அணைந்தது. ஆனா இவனுக்கெல்லாம் எப்படி மரணம் வந்தது? ஜெயலலிதாக்கு எப்படி மரணம் வந்தது? இருக்கிறாரா இல்லையா? இப்ப கருணாநிதி இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. ரேக வாங்கி அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. ஜெயலலிதா இருக்கிறாங்களா இல்லையா? டெய்லி ஒரு நடிகை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தது. இன்னைக்கு கிட்டி சாப்பிட்டாங்க, அம்மா வருவாங்க, அம்மா பயிர் பார்ப்பாங்க, அம்மா ஆட்சிக்கு வருவாங்க. என்னடா ஆச்சு? ஓபிஎஸ்க்கு தெரியலையா? நீ முதலமைச்சரா இருந்த போது அங்கே அங்கே அந்த மருத்துவமனையில ஜெயலலிதாவுடைய உடல்நிலையை குறித்து, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை குறித்து. இப்ப நீதி பங்காளரின் வீட்டை பாருங்க. நம்முடைய காமராஜருடைய ஒரு வீட்டை ஒரு பங்களாவை போட்டு அவர் சுவிட்சர்லாந்துல கணக்கு சொன்னவன் யாரு தெரியுமா? 2G வழக்குல 1,70,000 கோடி அடிச்சிட்டு ஆசியாவிலேயே பெரும்பணக்கார குடும்பமாக மாறி இருக்கிறார்களே இவர்கள். பெருந்தலைவரை கருந்தலைவர் என்று சொன்னார்கள், எருமை தோழன் என்று சொன்னார்கள். காமராஜருக்கு மங்களமும் கோமளமும் உண்டாகட்டும். நான் அண்ணா சொல்றேன், காமராஜர் வெப்பாடி வச்சிருக்கான் பேசான். கூலியூர் கேட்டான் அத்தான், குண்டடி பட்டு செத்தான் அத்தான். காமராஜருடைய ஆட்சியை எலிக்கெறிக்கும் ஆட்சி, காமராஜருடைய ஆட்சியை கேவலப்படுத்தி அவதூறு பிரச்சாரம் செய்து, சினிமா நடிகர் நடிகைகளை கொண்டு வந்து பிரச்சாரம் செய்து காமராஜருடைய ஆட்சியை வீழ்த்தினார்கள். எங்க வீழ்த்தினார்கள்? 67 அவருடைய சொந்த தொகுதியிலே ஒரு மாணவனை நிற்க வைத்து, சீனிவாசன் என்று சொல்லக்கூடிய ஒரு மாணவனை நிற்க வைத்து பெருந்தலைவர் காமராஜரை தோற்கடித்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களை நாம் இன்றைக்கு தோற்கெடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். 67 பெருந்தலைவர் காமராஜருடைய சீடராக இருந்த பக்தவச்சலம் அவர் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடி புகுந்து விட்டது. தமிழகத்திலே காமராஜர் தோற்றுவிட்டார், காங்கிரஸ் கட்சி தோற்றுவிட்டது, இந்த தமிழக அரசியலிலே விஷக்கிருமிகள் பரவிவிட்டது என்று சொன்னார். அந்த விஷக்கிருமிகள் திராவிட இயக்கங்கள் பொய் வாக்குறுதி கொடுத்து, வெட்டி இடத்தில் வைரம் வரும், தட்டி இடத்தில் தங்கம் வரும், திண்ணையிலே படுத்தாவது திராவிட நாடு கேட்போம், தம்பி ஒன்றாக வா, இந்த திராவிடம் தேடி என்றெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள். பொய் வாக்குறுதி கொடுத்தார்கள். ரூபாய்க்கு 3 படி அரிசி, 3 படி அரிசி போடவில்லை என்று சொன்னால் என்னை முச்சந்தியிலே நிறுத்தி சவுக்கால் அடியுங்கள். கலைஞர் கொண்டு வரல என்ற இலவச திட்டத்தை கலைஞருடைய குருநாதர், கலைஞருடைய தலைவர் அண்ணா துறவா கொண்டு வந்தார். ரூபாய்க்கு 3 படி இலவச திட்டங்கள் என்று சொல்லுகின்றோமே, இந்த இலவச திட்டங்கள் கவர்ச்சி திட்டங்கள், மக்களை சோம்பேறிகளாக்கக்கூடிய திட்டங்கள். இந்த திட்டங்களை கொண்டு வந்தவர் அண்ணா துறை. லாட்டரியை கொண்டு வந்தார்கள், 1 ரூபாய்க்கு 1 லட்சம் கிடைத்தால் வீட்டுக்கு, கிடைக்காவிட்டால் நாட்டுக்கு. அடுக்கு மொழியிலே பேசி இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி இந்தி மந்தி இந்தி திணிப்பை எதிர்ப்போம், காமராஜரை தோற்கடிப்போம், இப்படி எல்லாம் பேசித்தான் சினிமாக்காரனை வச்சு பிரச்சாரம் பண்ணித்தான் காமராஜரை தோற்கடிச்சாங்க. 67 காங்கிரஸ் தேசிய இயக்கம் காமராஜர் ஆட்சி தோல்வி அடைந்தது. 2017 ஆகி போச்சு, 50 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? 50 வருஷமா திமுக அதிமுக அதிமுக திமுக மாத்தி மாத்தி ஆட்சி பண்ணி இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா 80 லட்சம் கோடி ரூபாய் சுரண்டப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில். மணல் கொள்ளை மூலமாக, சாராய விற்பனை மூலமாக, நம்முடைய நாட்டினுடைய கனிம வளங்களை கொள்ளையடிப்பதன் மூலமாக,
லஞ்ச ஊழல் இங்கே பரவி விரவி கிடக்கின்றது. மந்திரிகள் லஞ்சம் வாங்குவது போய் வாக்காளர்களுக்கே லஞ்சம் கொடுத்தால் தான் ஓட்டு போடுவார்கள் என்கின்ற நிலையில் மக்களையே கரத்தாக்கியிருக்கிறான் இன்றைக்கு திமுக.